கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் மாணவர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம தரம் 6 தமிழ் பாடம் வந்து படிக்க போறோம். நீங்க வந்து தரம் 5 வந்து தமிழ் பாடம் படிச்சிருப்பீங்க. அதனினுடைய ஒரு விரிவாக்கம் வந்து இந்த தரம் 6 தமிழ் புத்தகத்துல வந்து காணப்படுது. அதாவது தரம் 6 வந்து இலக்கணம் அப்படின்றது வந்து புதுசா வந்து இந்த தரம் 6 வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப நாம வந்து இதுல உங்களுக்கு வந்து 20 பாடம் வந்து காணப்படுது. அதுல நாம ஒரு பாடம் முடிய முடிய சின்ன சின்ன இலக்கணமா வந்து நாம படிப்போம். இப்போ இதுல வந்து முதலாவது பாடம் வந்து தங்கம் விதைத்தால் தங்கம் விளையுமா. இப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓர் ஊரில் பெருஞ்செல்வன் ஒருவன் இருந்தான். அந்த ஊரில் இருந்த பெரும்பாலான நிலங்கள் அவனுக்கே சொந்தமாக இருந்தன. அதாவது ஒரு ஊர்ல வந்து பெரும் செல்வன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஊர்ல வந்து பெரும்பாலான நிலங்கள் வந்து காணப்படுது. அந்த நிலங்கள் எல்லாமே அவருக்கு சொந்தமானதாக காணப்படுது. பேராசை கொண்டிருந்த அவன் ஏழை மக்களுக்கு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தான். பணம் திருப்பி தர இயலாதவர்களின் நிலங்களை பிடுங்கிக் கொண்டான். தன் நிலங்களில் அவர்களை அடிமை போல வேலை வாங்கினான். அதாவது இந்த மன்னன் பெருஞ்செல்வன் வந்து சரியான பேராசை கொண்ட ஒருவரா காணப்படுறாரு. அவர் என்ன செய்யறாரு, ஏழையா இருக்கிறவங்களுக்கு வந்து வட்டிக்கு பணம் கொடுக்கறாரு. அப்ப அந்த ஏழையா இருக்கிறவங்க வந்து அதை திரும்பி வந்து கொடுக்க முடியாத சந்தர்ப்பம் இருக்கும் தானே. அந்த நேரங்கள்ல இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவங்களினுடைய நிலங்களை வந்து பிடுங்கி இவரினுடைய நிலங்கள்ல வந்து அவங்க எல்லாம் அடிமையா வந்து வேலைக்கு வச்சிருக்கிறாரு. அவனது கொடுமைகளுக்கு அளவே இல்லாமல் போயிற்று. ஊர் மக்கள் எல்லோரும் இவனுக்கு சாவு வராதா என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த பெருஞ்செல்வன் வந்து சரியான மக்களுக்கு வந்து கொடுமை செய்திருக்கிறாரு. அப்ப இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாத மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, இவனுக்கு வந்து ஒரு சாவு வராதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த ஊருக்கு தன் கழுதையில் அமர்ந்து ஈப்பண்டி வந்தான். ஏழைகளுக்கு உதவுபவன், அவர்கள் துன்பத்தை நீக்குபவன், நல்ல உள்ளம் கொண்டவன் ஈப்பண்டி. இப்படி அவனை பற்றி முன்னரே கேள்விப்பட்டிருந்தார்கள் அந்த ஊர் மக்கள். அதாவது இப்ப இவங்க வந்து சரியான கொடுமையை வந்து மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த நேரத்துல ஒரு கழுதையில யார் வாரானா, ஈப்பண்டி அப்படின்ற ஒருத்தர் வந்து இவங்களோட ஊருக்கு வாராரு. அப்ப அந்த ஈப்பண்டிய பத்தி மக்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும். அப்படி அவர் வந்து எப்படிப்பட்டவனா, ஏழைகளுக்கு வந்து உதவுபவர், அடுத்து அவங்களினுடைய துன்பத்தை வந்து நீக்கிறவரா காணப்படுறாரு, நல்ல உள்ளம் கொண்டவனாக காணப்படுறாரு. அப்ப இவ்வாறான குணங்களை கொண்டிருக்க இந்த ஈப்பண்டிய வந்து மக்கள் வந்து முன்னரே இவர் வந்து இந்தந்த பண்புகளை கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அறிந்தவர்களா காணப்படுறாங்க. அவனை வரவேற்ற அவர்கள் அந்த செல்வனின் கொடுமைகளை பற்றி சொன்னார்கள். நீங்கள்தான் அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள். அப்ப இவர் வந்து அந்த ஊருக்கு வந்து வாராரு. ஊருக்கு வாரப்ப மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, தாங்கள் வந்து சரியான கொடுமைகளை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க தான் வந்து ஏதாவது இந்த மன்னனுக்கு வந்து ஏதாவது செய்யணும், எங்களுக்கு நீங்க தான் வந்து இந்த துன்பத்துல இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிந்தனையில் ஆழ்ந்த அவன், அந்த செல்வன் எதற்கு எல்லாம் ஆசைப்படுவான் அதை சொல்லுங்கள் என்று கேட்டான். அப்ப ஈப்பண்டி என்ன சொல்றாரு மக்கள் கிட்ட, உங்க மன்னனுக்கு வந்து எதெல்லாம் மேல ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட வந்து ஈப்பண்டி கேக்குறாரு. அவனது ஆசைக்கு அளவே இல்லை, பேராசை பிடித்த அரக்கன் அவன், எவ்வளவு கிடைத்தாலும் அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான் என்றான் அவர்களின் ஒருவர். அப்ப மக்கள் எல்லாம் இருக்காங்க. அப்ப ஈப்பண்டி வந்து உங்க மன்னனுக்கு எதெல்லாம் எல்லாம் ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த மக்கள்ல ஒருத்தர் சொல்றாரு, அவனுக்கு வந்து எல்லையற்ற ஆசை,
சரியா? அவனுக்கு வந்து எவ்வளவுதான் கிடைச்சாலும் அவன் வந்து மகிழ்ச்சி அடைய மாட்டான், சரியான பேராசை கொண்ட ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ஒருத்தர் வந்து சொல்றாரு. அது போதும் எனக்கு, பேராசை கொண்ட ஒருவனை ஏமாற்றுவது எளிது. உங்களில் பலரிடம் சிறிதளவு தங்கம் இருக்கும், எல்லாவற்றையும் திரட்டுங்கள், அவற்றை என்னிடம் கொடுங்கள், அந்த தங்கத்தை வைத்துதான் அவனை மடக்க வேண்டும் என்றான் அவன். அப்ப ஈக்பெண்ட் என்ன சொல்றாரு, சரி அவர் வந்து பேராசை பிடித்த ஒருவர், அப்ப பேராசை கொண்ட ஒருத்தரை வந்து நாம இலகுவாக அவனை வந்து ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அதுக்கு ஈக்பெண்டி மக்கள் கிட்ட என்ன சொல்றாரு, மக்கள் கிட்ட நீங்க வந்து இப்போ உங்ககிட்ட எல்லாம் வந்து நிறைய தங்கம், இப்போ உங்ககிட்ட இருக்கிற தங்கம் எல்லாத்தையும் தாங்க, அந்த தங்கத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அந்த பெருஞ்செல்வனை வந்து மடக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தங்களிடம் இருந்த தங்கத்தை எல்லாம் அவர்கள் திரட்டினார்கள், அவற்றை அவனிடம் கொடுத்தார்கள். அப்ப மக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க கிட்ட இருக்கிற தங்கம் எல்லாம் கொண்டு வந்து சேகரிச்சு கொண்டு வந்து ஈக்பெண்டிட்ட வந்து கொடுக்கறாங்க. மறுநாள் காலையில் வழக்கம் போல அந்த செல்வன் தன் நிலங்களை பார்வையிட வந்தான். அப்ப முதல் நாள் என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து தங்கத்தை கொண்டு வந்து ஈக்பெண்டிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்ப அடுத்த நாள் என்ன செய்யறாரு, மன்னன் என்ன செய்யறாரு, அவங்களினுடைய நிலங்களை வந்து பாக்குறதுக்காக வர்றாரு. வழியில் ஒரு மரத்தின் நிழலில் ஈக்பெண்டி அமர்ந்திருந்தான். சல்லடையில் எதையோ அவன் சலித்து கொண்டிருந்தான். சல்லடையில் இருந்த சிறு சிறு பொருள்கள் பல பலத்தன. அப்ப அந்த மன்னன் வந்து நிலங்களை பார்க்க வராரு. இவ்வாறு அவர் வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடையில என்ன செய்யறாரு, ஒரு மரத்துக்கு கீழே மரத்தினுடைய நிழல்ல வந்து ஈக்பெண்டி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் உட்கார்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்காரு, ஏதோ வந்து சல்லடையில சலிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப சல்லடையில சலிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த கற்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து ஒரு மினுமினுப்பான தன்மை வந்து ஒன்று காணப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமா இப்ப வைரமோ மாணிக்கமோ ஏதோ இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து அந்த இடம் வந்து மினுமினுப்பா இருக்கும். அந்த மாதிரி அவர் சல்லடையில சலிச்சு கொண்டிருக்கும் போது சில இடங்கள்ல ஏதோ பொருள் வந்து மின்னுது. அப்ப அதை வந்து அந்த மன்னன் வந்து பார்க்கிறார். வியப்பு அடைந்த செல்வன், டேய் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அதட்டினான். அப்ப அந்த மன்னன் வந்து வர்ற வழியில தான் வந்து ஈக்பெண்டி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப மன்னன் வந்து சொல்றாரு, டேய் நீ இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈக்பெண்டி கிட்ட அந்த மன்னன் வந்து கேக்குறாரு. ஐயா, நான் என்ன செய்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? நிலத்தில் விதைப்பதற்காக பொன்னை சலித்து கொண்டிருக்கின்றேன். அவற்றில் பெரிய விதைகளை எடுத்து நிலத்தில் விதைப்பேன் என்றான் ஈக்பெண்டி. அப்ப ஈக்பெண்டி என்ன சொல்றாரு, ஐயா நான் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? நான் சலிச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன, நிலத்துல வந்து விதைக்கிறதுக்காக பொண்ணை வந்து சலிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல பெரிய விதைகள் எல்லாம் எடுத்து நிலத்துல வந்து நாம நடும்போது அங்க வந்து நமக்கு தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஈக்பெண்டி அந்த மன்னன் கிட்ட சொல்றாரு. வியப்படைந்த அவன், உண்மையை சொல், இப்படி விதைத்தால் பொன் விளையுமா என்று கேட்டான். அப்ப இவனுக்கு வந்து ஒரே வியப்பு, அதாவது மன்னனுக்கு வந்து இப்படி நிலத்துல வந்து இதை வந்து விதைச்சா தங்கம் வந்து வருமா அப்படின்னு அவருக்கு தெரியல. அப்ப ஈக்பெண்டி கிட்ட சொல்றாரு, நீ வந்து உண்மையா சொல்லு, இதை வந்து இந்த வந்து நம்ம நிலத்துல விதைச்சா உண்மைக்குமே தங்கம் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள், இன்று நான் 10 கிராம் பொன்னை இங்கே விதைக்க போகின்றேன், அடுத்த வாரத்தில் 100 கிராம் பொன் எனக்கு கிடைக்கும் என்றான் ஈக்பெண்டி. அவன் பேச்சில் உறுதி தெரிந்தது. அப்ப ஈக்பெண்டி என்ன சொல்றாரு, இப்ப வந்து நான் 10 கிராம் பொண்ணை வந்து இப்ப நிலத்துல விதைச்சா இன்னும் 1 கிழமையில வந்து 100 கிராம் தங்கத்தை வந்து நாம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவர் எந்த ஒரு கலங்கமுமே இல்லாம உறுதியா வந்து சொல்றாரு.
நான் இன்னும் பெருஞ்செல்வனாக வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம். அதனால்தான் இவனை இங்கு அனுப்பி இருக்கின்றார் என்று உள்ளுக்குள் மகிழ்ந்தான் அந்த செல்வன். அப்ப இவனே ஒரு பெருஞ்செல்வன். அப்ப இவனுக்குள்ள இதுதான் வந்து பேராசை. அப்ப இவனுக்குள்ள என்ன சொல்றான், கடவுள் நினைக்கிறாரு நான் வந்து இன்னும் பெருஞ்செல்வனா ஆகணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நினைச்சிருக்கிறாரு. அதனாலதான் கடவுள் வந்து இவனை வந்து இங்க அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப மனசுல வந்து மகிழ்ச்சியோட அவர் வந்து இருக்கிறாரு. நான் உன்னை நம்புகிறேன், நாம் இருவரும் சேர்ந்தே செயல்படுவோம். நிலம் என்னுடையது, பொன் உன்னுடையது, பொன் அறுவடையானதும் அதில் 8 பங்கை என்னிடம் தர வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு, நீங்களும் நானும் சேர்ந்தே வந்து இத வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நிலம் வந்து யாருடையது, மன்னனுடையது. பொன் வந்து ஈக்பண்டியூட்டு. அப்ப என்ன சொல்றாரு, நிலம் வந்து எண்ணூட்டு, பொன் வந்து உன்னுடையது, இது வந்து நம்ம விளைச்சல் அடைஞ்ச பிறகு அது வர்றது நாம ரெண்டு பேருமே வந்து சேர்த்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல எவ்வளவு அவருக்கு வேணுமாம், 8 பங்கு. அதுல அறுவடை செய்யறதுல வந்து 8 பங்கு மன்னனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மீதி 2 பங்கை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப 8 பங்கு மன்னனுக்கு வேணுமா, மிச்சம் இருக்கிற 2 பங்கை வந்து ஈக்பண்டிய வந்து எடுத்துக்க சொல்லி மன்னன் சொல்றாரு. நிலத்தின் சொந்தக்காரனுக்கு அதிக பங்கு, இது உனக்கே தெரியும். அப்ப நிலம் வந்து யாருடையது, மன்னனுடையது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நிலம் வந்து யாருடையதோ அவங்களுக்கு தான் வந்து கூட பங்கு கொடுக்கணும், இது வந்து உனக்கே தெரியும் அப்படின்னா அவர் என்ன சொல்ற வராரு, நிலம் வந்து எண்ணூட்ட, அதனால எனக்கு தான் வந்து நீ கூட பங்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவரு கிடைக்கிறதுல 8 பங்கு வந்து மன்னனுக்கு வேண்டுமா, மிச்சம் இருக்கிற 2 பங்கை வந்து ஈக்பண்டிய வந்து எடுத்துக்க சொல்லி சொல்றாரு. நீங்கள் சொல்வது சரிதான், 10 கிராம் பொன்னை விதைத்தால் எனக்கு 20 கிராம் பொன் கிடைக்கும். எப்படியும் 2 பங்கு பொன் கிடைக்கிறது, எனக்கு அது போதும் என்றான் ஈக்பண்டி. அப்ப இப்ப என்ன செய்யறாங்க, 10 கிராம். அப்ப 10 கிராம் பொண்ணை வந்து விதைக்கும் போது ஒரு கிழமையில வந்து 100 கிராமா வந்து பொன் வந்து விளையும், சரியா? அப்ப அதுல 2 பங்கு அப்படின்னு சொல்லும் போது ஈக்பண்டிக்கு வந்து 20 கிராம் தான் கிடைக்கும், மிச்சம் 80 கிராம் யாருக்கு கிடைக்கும், மன்னனுக்கு கிடைக்கும். அப்ப ஈக்பண்டி என்ன சொல்றாரு, அந்த 2 பங்கு அந்த 20 கிராம் பொண்ணே வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெறும் பேச்சால் என்ன பயன், இவன் ஏமாற்றி விட்டால் என்ன செய்வது என்று சிந்தித்தான் செல்வன். அப்ப இவருக்கு வந்து இதுக்கு முன்னுக்கு இவர் யாருன்னே தெரியாது ஈக்பண்டி. அப்ப நம்ம வந்து இவர்கிட்ட வந்து இப்படி பேசுறோம், அப்ப இவர் வந்து நம்மளை ஏமாத்திட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி மன்னன் வந்து யோசிக்கிறாரு. சாட்சி வைத்து இவனிடம் எழுதி வாங்கி கொள்வது என்ற முடிவுக்கு வந்தான். அப்ப இவன் வந்து சில வேளை நம்மளை வந்து ஏமாத்திடுவான், அதனால என்ன செய்யணும், சாட்சிக்கு யாரையாவது வைத்துதான் வந்து இதை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரு நினைக்கிறாரு. அந்த ஊர் நீதிபதியை இங்கு அழைத்து வந்தான். அப்ப அங்க இருக்கிற ஊர் நீதிபதிய மன்னன் வந்து என்ன செய்யறாரு, கூட்டிட்டு வர்றாரு. யார்கிட்ட, ஈக்பண்டிட்ட. அவர் முன்னிலையில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் ஈக்பண்டி பொன்னை விதைக்கலாம், அறுவடை முடிந்ததும் 8 பங்கு பொன்னை செல்வனிடம் கொடுத்துவிட வேண்டும் என்று இருவரும் ஒப்புக்கொண்டார்கள். அப்ப இந்த செல்வன் என்ன செய்யறாரு, ஊர்ல இருக்கிற நீதிபதியை கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து ரெண்டு பேர்கிட்டையும் பேசி இவன் வந்து நிலத்துல எங்கனையுமே பொண்ணை வந்து விதைக்க முடியும், ஆனா அதுல வாரதுல 8 பங்கு மன்னனுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒப்புக்கொண்டு அந்த நீதிபதி கிட்ட சொல்றாங்க. அப்ப நீதிபதியும் என்ன செய்யறாரு, இவருக்கு 8 பங்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒத்துக்கொண்டாரு. மகிழ்ச்சியாக அங்கிருந்து சென்றான் செல்வன். ஒரு வாரம் கழிந்தது. அப்ப இவருக்கு ஒரே சந்தோஷம், ஏன் இன்னும் 1 கிழமையில இவனுக்கு 80 கிராம் தங்கம் வந்து கிடைக்க போகுது. அப்ப இவருக்கு ஒரே சந்தோஷம். அப்ப அதுக்கு பிறகு வந்து ஒரு வாரம் வந்து முடிஞ்சிருச்சு. செல்வனின் மாளிகைக்கு வந்தான் ஈக்பண்டி. 80 கிராம் பொன்னை செல்வனிடம் கொடுத்தான். அப்ப என்ன செஞ்சான் செல்வன் வந்து செல்வனினுடைய வீட்டுக்கு வந்து ஈக்பண்டி வந்து வாராரு.
எவ்வளவு கிராம், 80 கிராம் பொண்ணோட அவரு வாராரு. வந்து என்ன செய்யறாரு, செல்வன் கிட்ட குடுக்கறாரு, உங்கள் பங்கு பொன், 80 கிராம் இருக்கிறதா, எடை போட்டு பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அப்ப அந்த 80 கிராம் பொண்ணு என்ன செய்யறாரு, ஈக் பண்ணி மன்னன் கிட்ட குடுக்கறாரு. குடுத்துட்டு இதுல 80 கிராம் தங்கம் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவன் தந்த பொன் கட்டிகளை உற்று பார்த்தான் செல்வன். உரைக்கல்லில் வைத்து தேய்த்து பார்த்தான். எந்த ஏமாற்று வேலையும் இல்லை, எல்லாம் சொக்கத்தங்கம் என்பது அவனுக்கு புரிந்தது. மகிழ்ச்சியில் திளைத்த அவனால் ஏதும் பேச முடியவில்லை. ஆனா இவர் வந்து உண்மைக்குமே நம்பல. என்னன்னா, இப்படி நிலத்துல வந்து இதை விதைச்சா தங்கம் வருமா அப்படின்றது வந்து இவர் நம்பல. அப்ப இவ இப்பண்டி வந்து 80 கிராம் தங்கத்தை வந்து கொண்டு வந்து, தங்க கட்டிகளை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் போது அவருக்கு வந்து ஒரே மகிழ்ச்சி. சரியா, அதாவது அவர் என்ன செய்யறாரு, இது வந்து உண்மையான தங்கம் தான், தங்கம் தானா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, உராய்ஞ்சும் பாக்குறாரு. உராய்ஞ்சு பார்த்தா அது வந்து நல்ல தங்கமா தான் இருக்குது. அப்ப இவருக்கு வந்து ஒரே மகிழ்ச்சியா இருக்குது. நான் வருகிறேன் என்று புறப்பட்டான் ஈக்பண்டி. உணர்வு வரப்பெற்ற அவன், உன்னை போன்ற திறமைசாலியை நான் பார்த்ததே இல்லை, பொன்னை விதைக்கும் கலையை தெரிந்து வைத்திருக்கின்றாய். அப்ப இவர் என்ன செய்யறாரு, 80 கிராம் ஈக் பாண்டி வந்து 80 கிராம் பொண்ணை வந்து மன்னன் கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அதுக்கு வந்து மன்னன் என்ன சொல்றாரு, உன்ன மாதிரி ஒரு திறமசாலிய வந்து நான் பார்த்ததே இல்லை, அதாவது நீ வந்து இந்த பொண்ணை விதைக்கிற இந்த கூட கற்று வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி மன்னன் வந்து ஈக் பண்ணிட்டு சொல்றாரு. உன்னிடம் உள்ள 20 கிராம் தங்கத்துடன் இந்த 80 கிராம் தங்கத்தையும் சேர்த்து விதை. அடுத்த வாரம் 800 கிராம் தங்கம் தர வேண்டும், என்னை ஏமாற்றி விடாதே என்றான். அதாவது இப்ப என்ன செய்யறாரு, இப்ப ஈக் பண்ணிக்கிட்ட 20 கிராம் இருக்குது, அதே மாதிரி மன்னன் கிட்ட 80 கிராம் இருக்குது. அப்ப இதை கொண்டு போயிட்டு விதைச்சு இன்னும் ஒரு வாரத்துல தங்கம் வந்து விளையும் போது அதுல வந்து எனக்கு 800 கிராம் தங்கம் வந்து எனக்கு வேணும். அப்ப இன்னும் ஒரு வாரத்துல 800 கிராம் தங்கம் வந்து நீ எனக்கு கொண்டு வந்து தா அப்படின்னு சொல்லி மன்னன் வந்து ஈக் பண்ணிட்ட சொல்றாரு. என் மதிப்பிற்கு உரியவர் நீங்கள், உங்களை நான் ஏமாற்றுவேனாம். அறுவடை முடிந்ததும் உங்களிடம் 800 கிராம் தங்கம் இருக்கும், 1 கிராம் குறையாது என்று ஈக் பண்டி அங்கிருந்து புறப்பட்டான். அப்ப மன்னன் சொல்றாரு, நான் அப்படி தங்கத்தை திருப்பி தாரேன், நீ என்னை ஏமாத்திராத அப்படின்னு சொல்லி ஈக் பண்டிகிட்ட சொல்ல, ஈக் பண்டி என்ன சொல்றாரு, நான் வந்து உங்களை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நீங்க இப்ப இந்த தங்கத்தை தாங்க, நான் இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு 800 கிராம் தங்கத்தை வந்து கொண்டு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் போறாரு. அடுத்த வாரம் 800 கிராம் தங்கத்தை அவனிடம் கொடுத்தான் ஈக் பண்டி. அப்ப அதையும் கொண்டு போயிட்டு விதைத்து ஒரு வாரம் ஆகிருச்சு. அப்ப ஒரு வாரத்துக்கு பிறகு அவர் சொன்ன அதே 800 கிராம் தங்கத்தை கொண்டு வந்து ஈக் பண்டி மன்னன் கிட்ட வந்து கொடுக்கிறாரு. அதை பார்த்து, நீ ஏன் நிறைய பொன்களை விதைக்க கூடாது, அறுவடை முடிந்ததும் ஏராளமான பொன் கிடைக்காதா என்று கேட்டான். அப்ப அதை பார்த்துட்டு சொல்றாரு, ஏன் நீ வந்து இன்னும் நிறைய பொண்ணை வந்து அதுல விதைக்க கூடாது, இப்படி நிறைய பொண்ணை வந்து நிறைய விதைச்சா நமக்கு இன்னும் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கும் அப்படி விதைக்க ஆசைதான், அவ்வளவு பொன்னிக்கு நான் எங்கே போவேன், நிறைய பொன் என்னிடம் கிடைத்தால் போதும், மலை போல பொன்னை அறுவடை செய்வேன் என்றான் ஈக் பண்டி. அப்ப மன்னன் என்ன சொல்றாரு ஈக் பண்டி கிட்ட, நீயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து விதைக்கிற, இன்னும் நிறைய தங்கத்தை வந்து விதைச்சா அறுவடை செய்யும் போது இன்னும் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அதுக்கு ஈக் பண்டி என்ன சொல்றாரு, அந்த அளவு விதைக்கிறதுக்கு வந்து என்கிட்ட பொன் வந்து இல்லை, அப்படி பொன் இருந்தா நான் வந்து அதை விதைச்சு ஏராளமான பொண்ணை வந்து நான் அறுவடை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பேராசை கொண்ட அவன், உனக்கு நான் நிறைய பொன் தருகிறேன் என்றான். அப்ப
அவருக்கு வந்து பேராசை, மன்னனுக்கு வந்து சரியான பேராசை. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு நிறைய பொன் வந்து தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவரு நிறைய பொன் கொடுக்க அதுல வந்து ஏராளமான அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி மன்னன் வந்து நினைத்து கொண்டாரு. ஆனா இதுல வந்து உண்மையான பொன் யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா, ஈக்பெண்டி வந்து மக்கள் கிட்ட இருந்துதான் வந்து இந்த பொண்ணை வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சரியா, தான் சேர்த்து வைத்திருந்த செல்வத்தை எல்லாம் திரட்டினான் அவன். இரண்டு பெட்டி நிறைய தங்கம் சேர்ந்தது. அந்த பெட்டிகளை ஈக்பெண்டியிடம் கொடுத்தான். அப்ப மன்னன் என்ன சொன்னாரு, நான் உனக்கு நிறைய பொண்ணை வந்து தாரேன், அதை வந்து நீ விதைச்சு நிறைய அறுவடை செய்யணும்னு சொன்னாரு. அப்ப இவர்கிட்ட இருக்கிற எல்லா பொண்ணையும் வந்து சேர்த்து கொண்டாரு. சேர்த்து இரண்டு பெட்டிகள்ல பொண்ணை வந்து அடுக்கிட்டாரு. அடுக்கி இதை என்ன செய்யறாரு, ஈக்பெண்டிட்ட வந்து கொடுக்குறாரு. என் வாழ்நாள் முழுமையும் பாடுபட்டு சேர்த்த தங்கம் இது. அடுத்த வாரம் இதே போல 16 பெட்டி தங்கம் வர வேண்டும். அதில் சிறிதும் குறையக்கூடாது என்றார். அப்ப இவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய வாழ்வுல வந்து இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரிச்ச தங்கமா, அப்ப அதை வந்து நீ கொண்டு போயிட்டு விதைச்சு இதை விட எனக்கு என்ன செய்யணும், இன்னும் ஒரு வாரத்துல இதே போன்று 16 பெட்டிகள்ல வந்து தங்கம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மன்னன் வந்து ஈக்பெண்டிட்ட வந்து சொல்றாரு. அந்த பெட்டிகளை தூக்கி கொண்டு அங்கிருந்து சென்றான் ஈக்பெண்டி. அடுத்த வாரம் வந்தது. அப்ப ஈக்பெண்டி என்ன செய்யறாரு, அவர் கொடுத்த அந்த பெட்டிகளையும் வந்து எடுத்து கொண்டு போயிட்டாரு. போயிட்டு இன்னும் ஒரு வாரத்துல என்ன செய்யறாரு, அடுத்த வாரமும் வந்துருச்சு. அப்ப என்ன செஞ்சிருக்கணும், தங்கம் வந்து விளைந்திருக்கணும். தலை கவிழ்ந்தபடி அந்த செல்வனின் வீட்டுக்கு வந்தான் ஈக்பெண்டி. அப்ப ஈக்பெண்டி என்ன செய்யறாரு, தலையை கீழே குனிச்சுக்கிட்டே என்ன செய்யறாரு, மன்னண்ட வீட்டுக்கு வராரு. அவனை மகிழ்ச்சியுடன் வரவேற்றான் செல்வன். அப்ப வீட்டுக்கு ஈக்பெண்டி வந்து மன்னன் வீட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப மன்னன் என்ன, மன்னன் யோசிக்கிறாரு, நிறைய 16 பெட்டிகள்ல தங்கம் வந்து வருது அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன செய்யறாரு, மகிழ்ச்சியோட வரவேற்கிறாரு. சொன்னது போலவே வந்து விட்டாயே, கழுதைகளின் மேல் ஏற்றப்பட்ட தங்க பெட்டிகள் மாளிகைக்கு வெளியே நிற்கின்றனவா, நான் அவற்றை பார்க்க வேண்டும், வா என்றான். அப்ப இவர் என்ன செய்யறாரு, சரி இப்ப வந்து 16 பெட்டிகள்ல தங்கம் வந்து வந்துருச்சு அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு என்ன செய்யறாரு, அப்ப அந்த 16 பெட்டியையும் நீ வந்து கழுதைக்கு மேலதான் வந்து வச்சு கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு இவரே கேள்வி கேட்டுட்டு, வா போய் நாம பாப்பம் வெளிய அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஐயா, நான் என்ன செய்வேன், எல்லா தங்கமும் போய்விட்டது என்று அழுதான் அவன். அப்ப என்ன செய்யறான் ஈக்பெண்டி வந்து, என்ன நான் செய்யறது, எல்லா தங்கமுமே போயிருச்சு அப்படின்னு சொல்லி மன்னன் கிட்ட சொல்றாரு, சொல்லி அழுகிறாரு. அதிர்ச்சி அடைந்த செல்வன், என்னை ஏமாற்றவா பார்க்கின்றாய், உன்னை என்ன செய்கின்றேன் பார் என்று கோபத்துடன் கத்தினான். அப்ப மன்னனுக்கு வந்து ஒரே அதிர்ச்சி, ஏன் அவரு அவர்கிட்ட இருக்கிற எல்லா பொண்ணையுமே வந்து கொடுத்துட்டாரு, அவர் வந்து இவன் கிட்ட நம்பிதான் வந்து கொடுத்துருக்கிறாரு 16 பெட்டியில தங்கம் வரும் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்ப வந்து இவன் தங்கம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னு அவர் வந்து என்ன செய்யறாரு, என்ன வந்து நீ ஏமாற்றவா பாக்குறாய், உன்னை வந்து நான் வந்து ரொம்ப நம்புனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐயா, நான் எந்த நேரத்தில் பொன்னை நட்டேனோ தெரியவில்லை, பொன் செடிகள் அனைத்தும் வெயிலில் கருகிவிட்டன. உங்கள் தங்கம் போனது போலவே என் தங்கமும் போய்விட்டது, என்ன செய்வேன் என்று அழுது புலம்பினான் அவன். அப்ப இவர் என்ன சொல்றாரு ஈக்பெண்டி, ஐயா நான் வந்து பொன் விதைச்சது எந்த நேரமோ தெரியல, நான் விதைச்சதுக்கு பிறகு சரியான வெயில், அப்ப அந்த செடிகள் எல்லாமே காஞ்சிருச்சு, அப்போ உங்க தங்கம் மட்டும் இல்ல என்னோட தங்கமும் சேர்ந்துதான் வந்து இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவரு மன்னன் கிட்ட அழுகிறாரு. கோபத்தின் உச்சிக்கே சென்றான் செல்வன். அப்ப செல்வனுக்கு வந்து
சரியான கோபம் வந்துருச்சு. ஏன் தன்கிட்ட இருந்த எல்லா பொண்ணையுமே வந்து அவரு கொடுத்துட்டாரு, இப்ப நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவருக்கு சரியான கோபம். பொய்யனே, எங்காவது நிலத்தில் பொன் விளையுமா? பொன் செடிகள் காய்ந்து கருகி விட்டதாக யாரை ஏமாற்ற பார்க்கிறாய் என்று கத்தினார். அப்ப இவர் என்னவா, என்ன நீ பொய் சொல்ற, எங்கேயாவது நிலத்துல வந்து தங்கம் விளையுமா, அதுவும் வந்து அந்த செடி வந்து கருகிருச்சுன்னு நீ சொல்லுற, அப்ப நீ வந்து யாரை ஏமாற்ற பாக்குற அப்படின்னு சொல்லி ஈக் பண்ணிட்ட வந்து மன்னன் கேக்குறாரு. என் பேச்சை நீங்கள் நம்பவில்லை, நாம் ஒப்பந்தம் செய்த போது சாட்சியாக இருந்த நீதிபதியை இங்கே அழையுங்கள், அவர் என்ன தீர்ப்பு தருகின்றாரோ அதை ஏற்றுக்கொள்வோம் என்றான் அவன். அப்ப ஈக் பண்டி என்ன சொல்றாரு, நான் சொல்றத வந்து நீங்க நம்பவே இல்லையா, இப்ப நம்ம முதல்ல வந்து நாம ஒப்புக்கொண்டபடி திருப்பி அந்த நீதிபதிய இங்க கூட்டிட்டு வருவோம், அவரு என்ன சொல்றாரோ அதுபடி நாம கேட்டு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீதிபதியின் வீட்டுக்கு சென்ற செல்வன் அவரை அழைத்து வந்தான். அப்போ போயிட்டு என்ன செய்யறாரு, நீதிபதிய கூட்டிட்டு வர்றாரு செல்வன் அவரோட வீட்டுக்கு. இருவரையும் பார்த்து அவர், யார் பொய் சொன்னாலும் எனக்கு பிடிக்காது, கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று கண்டிப்புடன் சொன்னார். அப்ப நீதிபதி முதல்லயே என்ன சொல்றாரு, இதுல வந்து யாரு பொய் சொன்னாலும் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நீதிபதி முதல்லயே வந்து சொல்லிட்டாரு. அவரை பார்த்து ஈக் பண்டி, நீதிபதி அவர்களே, நீங்கள்தான் நாங்கள் ஒப்பந்தம் செய்த போது சாட்சியாக இருந்தீர்கள், நிலத்தில் பொன் விளையும் என்பதை இப்பொழுது நம்பவில்லை என்கின்றார், நம்பாவிட்டால் இவர் என்னிடமிருந்து 80 கிராம் பொன்னை ஏன் பெற்றுக்கொண்டார், இரண்டாம் முறையாக 800 கிராம் பொன்னையும் எப்படி பெற்றுக்கொண்டார். அப்ப நீதிபதியை கூட்டிட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஆரம்பத்துல என்ன அவங்க ஒப்பந்தம் கொடுத்தாங்க, ரெண்டு பேருமே வந்து அவரு மன்னன் வந்து என்ன சொன்னாரு, நிலத்துல வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஈக் பண்டி வந்து தங்கத்தை வந்து விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாரு, நிலத்துல வந்து எப்படி பொன் விளையும் அப்படின்னு வந்து கேக்குறாரு. அப்ப ஈக் பண்டி நீதிபதி கிட்ட சொல்றாரு, நாம வந்து ஒப்புதல் அளிச்ச நேரம் வந்து இதை தானே சொன்னோம், நிலத்துல வந்து பொன் விளையும் விளைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அப்ப வந்து ஒத்துக்கொண்டாரு, ஆனா இப்ப வந்து நிலத்துல வந்து எப்படி தங்கம் வந்து விளையும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப இவர் இப்படி கேட்டார்னா அவருக்கு வந்து நான் எப்படி ஃபர்ஸ்டா முதல் முறை வந்து 80 கிராம் தங்கமும் இரண்டாவது முறை வந்து 800 கிராம் தங்கமும் வந்து நான் எங்க இருந்து கொடுத்தேன், அப்ப நிலத்துல விதைஞ்சனால தானே நான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஈக் பண்ணி வந்து நீதிபதி கிட்ட கேக்குறாரு. ஒரு வாரமாக மழை இல்லை, பொன் காய்க்கும் செடிகள் அனைத்தும் கருகிவிட்டன, இவர் என்னிடம் தந்த பொண்ணும் மண்ணோடு மண்ணாகிவிட்டது, இதை சொன்னாலும் நம்ப மறுக்கிறார், நான் ஏமாற்றி விட்டேன் என்கின்றார், நீங்கள் தான் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று பணிவுடன் சொன்னான். அப்ப இப்ப என்ன செய்யறாரு நீதிபதி கிட்ட, இப்ப ஒரு கடந்த ஒரு வாரமா வந்து சரியான மழை, அதனால வந்து இந்த செடி வந்து கருகிருச்சு, ஆனா இதை வந்து மன்னன் கிட்ட சொன்னா மன்னன் என்ன அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாரு, அப்ப நீங்க தான் வந்து இதுக்கு ஒரு சரியான தீர்ப்பு ஒண்ணு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவோட வந்து நீதிபதி கிட்ட கூறுறாரு. யாரு, ஈக் பண்டி வந்து நீதிபதி கிட்ட கூறுறாரு. செல்வனை பார்த்தார் அந்த நீதிபதி, ஏதும் பேசாமல் அமைதியாக நின்றான் அவன். அப்ப மன்னன் வந்து எதுவுமே நீதிபதி கிட்ட பேசல, வந்ததுல இருந்து நம்ம ஈக் பண்டி மட்டும்தான் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப நீதிபதி மெதுவா மன்னனை பாக்குறாரு, என்ன அவன் வந்து எதுவுமே சொல்லாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. வழக்கை தள்ளுபடி செய்கின்றேன் என்ற அவர் அங்கிருந்து சென்றார். அப்ப நீதிபதி என்ன செய்யறாரு, மன்னனை பாக்குறாரோ அவர் வந்து எதுவுமே சொல்லல, அப்ப சரி இந்த வழக்கை வந்து நான் தள்ளுபடி தள்ளி இன்னொரு நாள் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஐயோ,
இப்படி ஏமாந்து விட்டேனே என்று வருந்தினான் செல்வன். அப்ப இவனுக்கு வந்து ஒரே கவலையே, இவன் கிட்ட இருந்த எல்லா தங்கத்தையுமே வந்து இவன் கொடுத்துட்டான். அப்ப ஐயோ இப்படி வந்து நான் இவன் கிட்ட போய் ஏமாந்துட்டனே அப்படின்னு சொல்லி அவருக்கு சரியான கவலை. ஊர் மக்களை எல்லாம் அழைத்தான் ஈக்பண்டி. அவர்கள் தந்த பொன்னை போல 10 பங்கு திருப்பி கொடுத்தான். மீதி இருந்த பொன்னை மற்றவர்களிடம் கொடுத்தான். அப்ப ஈக்பண்டி என்ன செஞ்சாரு, ஆரம்பத்துல மக்கள் கிட்ட இருந்துதான் அவரு பொண்ணை வாங்கினாரு. அந்த பொண்ணை தான் வந்து மன்னனுக்கும் வந்து கொடுத்தாரு. அப்ப ஈக்பண்டி ஏற்கனவே மக்கள் கிட்ட இருந்து வாங்கின அந்த பொண்ணையும் மன்னன் கொடுத்தாரு இல்லையா பொன், அதையும் சேர்த்து மக்களுக்கு வந்து மக்கள் எவ்வளோ இவருக்கு கொடுத்தாங்களோ அதை விட 10 மடங்கு பொண்ணை வந்து என்ன செஞ்சிருக்காரு, மக்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. இனி அந்த செல்வனின் கொடுமை இருக்காது, மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று தன் கழுதையில் அமர்ந்து கொண்டான். எல்லோரும் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் அவனை வழி அனுப்பி வைத்தார்கள். அப்ப என்ன செஞ்சிட்டான், இப்ப வந்து அவரு திருந்திட்டாரு. அப்போ இப்ப வந்து அவரு திருந்திட்டாரு அப்ப அவரோட கொடுமை வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் போக, அவர் கழுதையில ஏறணும்னு எல்லாமே வந்து மக்கள் வழி அனுப்பிட்டாங்க. அப்போ இன்னைக்கு வந்து நாம தங்கம் விதைத்தால் தங்கம் விளையுமா அப்படின்ற ஒரு கதையை வந்து நாம படிச்சு முடிச்சிருக்கிறோம். அப்ப இதுல இருக்கிற மீதி வினாக்கள் அதை வந்து நாம அடுத்த வகுப்புல வந்து மீண்டும் தொடருவோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.